ஓகே வெல்கம் பேக் டு கேமிங் வித் கிஷோர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கவும் தானே நானே தானே நானு தானே நானேனு. ஸோ ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சொல்ல வேணுமா இல்லவா? ஸோ அதனால் ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் சொல்லலாம். ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் நீ யார் கூட ஆடிக்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஏ கிறிஸ்வத்தி ஏகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஆடியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் இருக்காங்க ஏகே அபி அவங்களாம் ஓகே அவங்களாம் விட்டுட்டு ஸோ எப்போயாவது விளாட வரோம் ஓகே எங்கள் கூட விளாட வாடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ பையன் ஆசைப்பட்றான் நேரத்தை நிறைவேற்ற வேண்டியதுதான். ஸோ ஓகே எனிமிஸ் வராங்க, எனிமிஸ் சுட வேண்டும் அல்லவா? ஸோ நம்ம ஹெட்ஷாட் வந்து எப்படி சொல்கிறேன்னு சொல்லித்தர போகிறேன் இப்போ, நம்மளால் கேட்டுக்கோங்க. ஸோ ஸ்கின் வச்சா தான் பெரிய பிளேயர் அப்படிலாம் கிடையாது, நம்ம ஸ்கில்லை பொறுத்து தான் பெரிய பிளேயர். ஸோ இந்த பொண்ணை நான் எப்படி முடிக்கணும்னு பாருங்கள். ஸோ அடித்தேன், ஒரே அடிச்சுன்னா ஓடிடுங்க, ஒரு போய் ஹைட் எடுத்துக்கோங்க, ஏன்னா பிளட் சுத்தமாக இல்லை. ஸோ ஓகே இப்போ பாருங்கள் ஹெட்ஷாட் விழுங்க பாருங்கள். இப்போ அடிக்கும்போது திடீர்னு உட்காந்து ஃபயர் பார்த்து தூக்கிட்டே இருங்க, தூக்கும்போது இப்போ ஹெட்ஷாட் விழுங்க பாருங்கள். தூக்கிட்டே இருக்கிறதுனால ஹெட்ஷாட் வந்துச்சு, 121 ஹெட்ஷாட் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வேலைக்காக தான் கிஷோரே மெடிக்கேட் சுத்ததாக கில் எடுத்துகிட்டு மெடிக்கேட் எடுத்துகிட்டு ஓடி ஓடி மேடிக்கேட்டை சுத்தவும், மெதுவாக மேடிக்கேட்டை சுத்தவும். ஸோ சுற்றி நம்ம திறமையை காமிக்க வேண்டும் இந்த தமிழ்நாடுக்கு அல்லவா? ஸோ எத்தனை படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் வெறும் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஓகே ஓகே ஏகே அபிலாம் என்னமோ அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம டீம் சதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. ஓகே அவருக்கு கில் எடுக்கிறாரு போல் இருக்கு. ஓகே நான் இந்த ஹேக்கர்லாம் சொல்லலை, ஹெட்ஷாட்லாம் ஹேக்கர்லாம் கிடையாது. சரிட்டு எந்த ஸ்கின்னும் இல்லாமல் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கணும்னு சொல்லித்தானே. ஸோ இப்போ ஒரு ஓசிகில் அடிக்க போகிறேன். ஸோ ஓசிகில் அடிக்கிறேன், அவ்வளோதான் அடித்தாச்சு, வேறு லெவல். தாறு மாறு தக்காளி சோறு தக்காளி சோறு. ஓகே அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நம்ம ஏன் நினைப்பை எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஏன் நினைப்பை எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஓகே இப்போ தான் பஜ்ஜி போண்டாவாக சாப்பிட்டு சூடாக எத்துன்னு வாழை நல்லா தில்லுன்ட்டு. ஸோ வார்த்தை தான் வருது. ஸோ இப்போ தான் ஓடி வந்தேன். ஸோ மனிச்சிருங்க, இன்னும் 5 seconds இருக்குது. ஸோ வெளியே போய் தாறுமாறு தக்காளி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னும் 5 seconds இருக்குது. மூட்டை ஸோ எமௌண்ட்லாம் போட்டுட்டு அவங்க எமௌண்ட் போட்டாங்க, நம்மளும் திருப்பி எமௌண்ட் போடணும்ல, அதோடனா மிகவும் கரெக்டு. ஸோ அதனால எமௌண்ட்டை போட்டு கொண்டு இவ வாருங்க, இப்படி மூவ் பண்ணிட்டு இப்படி வரக்குள்ள பார்த்தீங்களா 63 பிளட்டு. எனக்கு செம்ம காண்டு எழுதிச்சு, இங்கே ஒரு தோறோம் ஆஹா 15 தான் போச்சா. ஸோ எனிமி பின்னாடி இருக்கான், ஆனால் ஜிக்ஸாக ஒன்றா கரெக்டாக அடிக்க வர்றது புல்லட் தான் வேஸ்ட் ஆகும். இப்படி ஸ்க்ரீனை மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அது இங்கே ஒரு எனிமி இருக்கிறான், அறா கண்டு வச்சு உக்கர்றா உக்கர்றா உக்கர்றா. வேலை டெசர்டிகில் வச்சுருக்கோம். ஸோ டெசர்டிகள்லாம் மறந்தாக்கன்னு 3x3 90 குறையும், 90 200 மேலே போகும், நமக்குலாம் கணக்கு தெரியாது. ஸோ கணக்கு தெரியும். ஸோ நம்ம சரி எதுக்கு கணக்கெலாம், நம்ம நேரத்தே வீடியோக்குள்ளே வர வேண்டியது தான். ஸோ ஓகே ஓகே அங்கே தான் இருக்கோம். ஏன் க்ளூவாலில் போடுறான் கிஷோரே, இவ்வளோ க்ளூவாலுக்குள்ளே வந்தேன் அவன் எப்படி அடித்தான்னு தெரில. ஸோ நம்ம கிறிஸ்தவம் இருக்கிற உயிரை கொடுத்து காப்பாற்றுற கிறிஸ்தவம் இருக்கிறார்கள். ஸோ நம்மளுக்கு 3 medicate இருக்குது. ஸோ மெதுவாக சூத்துவோம், மெடிக்கட்டை சூத்துவோம், மெதுவாக மெடிக்கடி சுற்றி நம் திறமையை காமிப்போம். ஆஹா ரெட் மார்க் போயிடுச்சு, சே மண்டேலே அடிக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்குள்ளே ரெட் மார்க் போயிடுச்சு. ஸோ ஓகே கிறிஸ் தமிழ் நாக்கா, ஓ மை காட் பிக்தி. ஸோ ஏகே அபி தான் ஸோ கில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இது வந்து 3rd மேட்ச், இந்த மேட்சும் நாங்கள் தான் ஜெயிப்போம், அவங்களுக்கு 1 match கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ எப்போடா ஹெச்ஆர் விடுவேன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் விடுவேன். ஸோ இனிமேல் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஸோ ஓகே ஓகே குல்படி 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 சிங்கத்தையாத கூண்டு அடித்து வச்சுருக்கீங்க, வெளியே விடுங்கடா. ஆஹா விட்டாங்களே சூப்பர் ஜாலி, தையத்தக்கா தையத்தக்கா. ஸோ அங்கே இப்போ பாருங்க ஒரு கொடூரமான மூமெண்ட் நடக்கும். ஸோ என்னென்னா இப்போ ஜொமேட்டோ போர்டு இட்டிருப்பாங்க எல்லோரும் அந்த கான்டெக்ட் பின்னாடி. ஸோ நம்ம கிட்டே என்ன ஒரு எவ்வளோ எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சமையல் வச்சு ஜொமேட்டோ போடுற மாதிரி அப்படியே நடிச்சு இன்னும் நாக் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ மண்டையை காமிச்சிட்டு இருந்தாலும் நம் தப்பு, ஸோ மண்டையை தாங்கிக்கூடாது. ஸோ மெடிக்கட்டி சொல்லுவோம், பொறுமையாக மெடிக்கட்டை சுற்றி நம் திறமையை காமிப்போம். ஸோ இன்னொரு வாட்டி மறுபடியும் அமௌண்ட் போடுவாங்க பாருங்கள். ஸோ எனக்குலாம் செம்ம கடுப்பு ஏறிடுச்சு, எனக்குலாம் அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டே இருப்பேன், நம்மக்கிட்ட தான் இல்லையே. ஸோ இனிமேல் தான் கூடிய சீக்கிரம் எமௌண்ட்டில் வாங்கி எல்லாத்தையும் வெறுப்பேற்றி இங்கே பார்த்தீங்களா இவனும் எமௌண்ட்டை போடுறான், அட போய நான் பொறுக்க முடியல, பொங்கி எழுந்து வாடா கிஷோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே ஸோ நம்ம ஓகே இதெல்லாம் வளர்க்காத தீயில் இறங்கிட வேண்டியதுதான். ஸோ கூடிய சீக்கிரம் நான் எல்லா எமௌண்ட்ஸையும் வாங்கி அந்த எமௌண்ட் கலெக்ஷனுக்கு
தானியாக ஒரு வீடியோ போடுவேன் கைஸ். யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் கீழே கமெண்ட்ஸை போட்டுட்ருங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான், அதுக்கெல்லாம் நம்ம ஆக்சுவலி இங்கே லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ஓடணும், இப்போ ஓடுனா பார்த்தீங்களா அவனை நான் விட்டுருவேன். ஸோ அது என் தப்பு தான். ஸோ இங்கே எம்மோட்டை போட்டிருப்பாங்க, எனக்கு செம்ம கடுப்பு ஏறிடும். ஸோ இப்படி கிராஸ் பண்ணால் இங்கே ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுது, ஆடா கொய்யால. ஸோ இந்த பொண்ணு ஜோன்லேயே செத்து போயிடும். நம்ம ஒரு ரெடி அடிப்போம், ஆனால் செத்து போயிடுச்சு, ஜோன்லேயே செத்து போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகே இவன் கிடைப்பானா ஓசிக்கலாம். ஆஹா ஏ ஆஹா ஓசிக்கில் அடிக்காதீங்க ஏகே அபி, அவர்களே ட்ரிப்பிள் கீழ் அடிச்சு வச்சுங்க, செட்டிங்ஸ்லாம் போகுது, ஐயோ போச்சே. ஸோ ஓகே இப்போ தான் நம்ம தரமான சமவ ஹெட்ஷாட் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ட்ராகன் சொல்லுவாங்க இதை, ஃபயர் பட்டனை தூக்கணும் மேலே. ஸோ எம்மாட்டெலாம் போடுறான், நம்மளுக்குலாம் கடுப்பாக இருக்குது, நம்மளுக்குலாம் கடுப்பாக இருக்குது. ஓகே ஒரு செகண்ட் ஏதா விட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஓகே மஷ்ரூமே சாப்பிடுவோம், மஷ்ரூமே மெதுவாக சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான். இப்போ ஹெட்ஷாட் முடிங்க பாருங்க, நான் ஹேக்கர்லாம் கிடையாது, இப்போ சொல்லிட்டேன் நம்ம ஹேக்கர்னா என்னன்னே தெரியாது. ஸோ பதிவு வச்சா ஆ ஸ்கோப் வச்சு நைட் அந்த ஃபயர் பட்டன் தூக்குனா ஹெட்ஷாட். ஸோ இன்னொருத்தன் அடிக்குமே பாருங்க, இப்போ பாருங்க நல்லா கிளியர் பாருங்க, ஸ்கோப் பட்டன் தூக்குனா ஹெட்ஷாட். ஸோ வேற இந்த மாதிரி தான் ஹெட்ஷாட் விழுந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஹெட்செட் போட்டு நாக்கு கில் நாக் பண்ணோம்ல, அவனை கில் எடுத்துட்டானுங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு, மிகவும் தப்பு. அந்த மாதிரி தான் ஐயா ஓடாண்டா. சரி நம்மளை எதுக்கு இவனை அடிச்சுட்டு, எனிமே தானே அடிக்கணும். ஸோ இவன் தான் நான் ஃபஸ்ட்டு அடித்த ஹெட்செட் ஓடுறான் பார்த்தீங்களா, அவனை சும்மா ஓடக்கூடாதுரா கிஷோரே, முடுறா ஓடு வேற லெவல் ஓசிக்கல. இங்கே ஒருத்தர் இருக்கான், முடுறா முடுறா கிஷோரே கிஷோரே, உன் திறமையை காமிக்கணும் மக்களுக்கெல்லாம். ஓகே அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்ச் போய் எடுத்தோம், ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபயர் பட்டனை வந்து மேலே தூக்கணும், ஃபயர் பட்டன் மேலே தூக்கினாலே நீங்கள் பழக பழக ஹெட்ஷாட்டு கூடிய சீக்கிரம் உழுந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அண்டு